ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பல்கலை ஹோம். நாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கீ ரைஸும் பட்டாணி குருமாவும் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் வாங்க. இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு டபரை வச்சுக்கோங்க. அது காஞ்சதும் நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம இதை அரிசியை ஊற வச்சிடலாம். இது வந்து புல்லட் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 4 டம்ளர் இருக்கும், ஆழாக்க சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் அளந்து வச்சுருக்கேன் பாருங்க. இது வந்து 3/4 எண்ணத்துக்கு இருக்குது. இதே அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ இதை ஊற வச்சிடலாம். பாருங்க, அரிசி ஊற வச்சாச்சு. நாம் இப்போ தாளி கேட்க பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். லவங்கம் ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். பட்டை ஒரு 3 துண்டு. அன்னாச்சிப்பூ 1. மராட்டி முப்பு 2. ஏலக்காய் ஒரு 3. பிரிஞ்சி இலை ஒரு 2. இது சோம்பு. இது நல்லா பொரிஞ்சுன்னு இருக்கும்போது நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் நான் ஒரு 7 எடுத்து வச்சுருக்கேன். இதில் பச்சை மிளகாய் காரம்லாம் இருக்கும் அப்படின்றதுனால வேறு மிளகாய் தூளெல்லாம் எதுவும் சேர்க்க மாட்டோம். அதனால் ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரே ஒரு குட்டி தக்காளி தான் சேர்க்கணும். தக்காளி இதுக்கு நிறைய சேர்க்கக்கூடாது பிரியாணி மாதிரி. இதே பட்டாணி போட்டிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் சைட் டிஷ்ஷாக பட்டாணி குருமா வைக்கிறேன். கீ ரைஸுக்கு பட்டாணி குருமா சூப்பர் காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். இப்போ இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் ஸ்லோவில் வைக்கலாம். ஸ்லோவில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் ஏற்கனவே மீல் மேக்கர் தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டோம்னாக்கா தான் நல்லாயிருக்கும் நம்ம செய்யறதுக்கு. இப்போ இதை சேர்த்துக்கலாம். இது ஒரு 50 கிராம் இருக்கும் மீல் மேக்கர். மீல் மேக்கர் போட்டு ஒரு வாட்டி வதக்கி வச்சியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கிண்ணத்தில் தான் அரிசி அளந்தேன். இந்த கிண்ணத்தில் 2 கிண்ணம் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா உப்பு எப்படி இருக்குன்ட்டு பார்த்துக்கோங்க. இது காரம் வந்துட்டு மிளகாத்தூள் போட போகிறது இல்லை, கீ ரைஸ்ன்றதுனால இது பச்சை மிளகாவோட காரம்தான். நீங்கள் உப்பு வரைக்கும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் போட்ட உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொதிச்சு வருது. இப்போ நாம ஊற வச்சிருக்கிற அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி போட்டு நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ தட்டு போட்டு முடியாச்சு. இப்படியே இது வந்து ஆன்லேயே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நம்ம இதை தம் போட்டுடலாம். ஒரு பொடி புதினா தழை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதை போட்டுட்டு மேலே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அடுப்பு மேலே ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்ச கீ ரைஸை எடுத்து மேலே வச்சிருங்க. இப்போ மேலே வெயிட்டுக்காக ஒரு குண்டால தண்ணி வச்சுருக்கேன். இது ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமும் லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமும் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கீ ரைஸுக்கு தேவையான சைட் டிஷ்ஷு பட்டாணி குருமா எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும். பாருங்கள், கடுகு நல்லா புரியுது. இப்போ கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இது வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம்னா ஒரு 2 இடத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம்.
தக்காளி வந்து நான் ஒரு 3 பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து ஒரு 2 டீஸ்பூனாக சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துடலாம் பாருங்கள். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், இது சிக்கன் 65 மசாலா. நம்ம குழம்பு மிளகாத்தூள் போடுறத விட இந்த மிளகாத்தூள் போட்டோம்னாக்கா டேஸ்ட்டு சூப்பராக வருது. அதனால் நான் சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். இது மல்லித்தூள், தனியாத்தூள்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாலாம் கொஞ்ச நேரம் ஸ்லோலியே வேகட்டும், அப்போ தான் இதில் இருக்கிற பச்சை வாசனை போகும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நான் வந்து இதில் கரம் மசாலா சேர்க்கலை, நான் தேங்காயிலே அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் கரம் மசாலா தனியாக இதில் சேர்க்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் வெழுத சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் வெழுத போட்டு நல்லா கலந்து விட்டுருவோங்க. நான் இந்த தேங்காயில் பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, மராட்டி மொப்பு, கசகசா இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் மசாலா பவுட்ரு போடுறத விட இந்த மாதிரி அரைச்சி போட்டோம்னாக்கா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் கீ ரைஸுக்கு சைட் டிஷ்ஷு சூப்பராக இருக்கும். அதனால் காரம் வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். விசில் போட்டாச்சு. இது வந்து ஒரு 3 விசில் வரட்டும், வந்ததுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சைட் டிஷ்ஷு. இப்போ மெயின் டிஷ்ஷை பார்க்கலாம் வாங்க. இப்போ மெயின் டிஷ் பார்க்கலாம். இது தம் அடங்கிடுச்சு. 15 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். இப்போ பாருங்க எப்படி புதினாலாம் கலர் மாறி இருக்க பாருங்க. இப்போ இதை அப்படியே கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டான கீ ரைஸும் சைட் டிஷ்ஷும் பார்த்தோம், பட்டாணி குருமாவும் பார்த்தோம். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.